ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்து பீப்புளுக்கு வந்து எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அட்ராக்டிவாக இருக்கணும்ன்றது வந்து அதிகமாக எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம் தான். ஸோ வந்து நிறைய பேரோட பொது கருத்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கான்னா அது அட்ராக்டிவ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் உண்மையான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே அது இல்லை. ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்து எப்படி நம்ம மற்றவங்ககிட்ட பேசுற விதம், அண்ட் வந்து நம்மளை நம்ம எப்படி ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறோம், நம்மளோட க்ரூமிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதுல மட்டும்தான் ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குன்றது என்னோட கருத்து. ஹைட் அண்ட் வெயிட் வந்து ஒரு தனிப்பட்ட பாயிண்டா இருந்தாலுமே, நம்ம வந்து ட்ரெஸ் அப் பண்றதை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சூர்யாவே எடுத்துக்கோங்க. அவர் ஹைட்டாவும் இல்ல, அவ்வளவு வெயிட்டாவும் இல்ல, பட் அவரோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் அவரோட பாடி ஃபிட்னஸ் ஷார்ட்டா இருந்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ற விதம் தான் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். சோ வந்து நம்ம எப்படி ட்ரெஸ் அப் பண்றோம் அண்ட் வந்து நம்ம எப்படி மத்தவங்கள்ட்ட பிஹேவ் பண்றோம்ன்றதா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு பி மோர் அட்ராக்டிவ். ஒரு அஞ்சு விதமான டிப்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்காவே வந்து நம்ம ட்ரெஸ் வாங்க போறோம்னா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினோம்னா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்க்காம அந்த ட்ரெஸ் நமக்கு போட்டா நல்லா இருக்குமான்னு பாத்தோம்னா, கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க போடும் போது. சோ வந்து அது மத்தவங்க வந்து கண்டிப்பா ஏய் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தவிர அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றது நல்லா இருக்காது. பிகாஸ் அந்த நிறைய காமெடி கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் வந்து அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. சோ வந்து நமக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, வந்து சில பேருக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஃபார்மல்ஸ் சூப்பரா இருக்கடா, அப்படி இல்லாட்டி கேஷுவல்ஸ் சூப்பரா இருக்கடான்னு. சோ எப்பயுமே வந்து உங்களுக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஃபார்மல்ஸ்ல அழகா இருக்கீங்களா இல்லாட்டி கேஷுவல்ஸ்ல அழகா இருக்கீங்கன்ட்டு. சோ ஃபார்மல்ஸ்ல அழகா இருந்தீங்கன்னா, ஃபார்மல் வந்து மேக்ஸிமம் எங்கெல்லாம் அதிகமா வெளியில ஒரு அக்கேஷனலா போறீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணீங்க, யூ வில் பி அட்ராக்டிவ். அண்ட் கேஷுவல்னா அதையும் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் வந்து இப்போ பியர்ட் வைக்கிறது கண்டிப்பா ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. அண்ட் பியர்ட் மட்டும் வச்சு அட்ராக்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நோ நோ. பிகாஸ் பியர்ட் வச்சா அட்ராக்டிவா இருக்குன்றது வந்து நான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் பியர்ட் வந்து முன்னெல்லாம் வைக்கும் போது ஒரு மாதிரி அதிகமா வைக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பியர்டு வந்து நல்லா இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி கரட்டு முன்னடா இருக்கு, அவசமா பில்லடன்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் சோ பியர்ட நீங்க ஷேப்பா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நான் ஷேப்பா மெயின்டைன் பண்றப்ப நிறைய பேர் சொல்ற ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா பியர்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அண்ட் தட் இஸ் லுக்கிங் அட்ராக்டிவ். இதான் வந்து மூணாவது பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலன்னா அந்த ட்ரெஸ் நீங்க போடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலன்னா நீங்க வெளியில போகும்போது மத்தவங்க உங்களை நார்மலா பார்த்தாலும் வியர்டா பாக்குற ஃபீலிங் தான் வரும். பிகாஸ் அதனால வந்து உங்களோட கான்பிடன்ட் லெவல் கம்மியாகும். கான்பிடன்ட் லெவல் கம்மியாச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க மத்தவங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவா இருக்க மாட்டீங்க. பிகாஸ் நீங்க உங்களை பார்க்கும் போதே அது வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்காது. சோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மத்தவங்கள்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. அந்த கண்ணு பார்த்து பேசணும்னா வந்து அது வந்து எப்படி சொல்றது, ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கும், அது வந்து அட்ராக்டிவா இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு சொல்றேன் அஞ்சு பாயிண்ட். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களிடம் அன்புடன் இருக்கிறது உங்களுக்கு பாபா.